எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அரசுவின் தமிழின் சேனல். இன்னைக்கு நம்ம சூப்பரான பிரெட் பிஜ்ஜா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு லசானியான்னு கூட சொல்லுவாங்க, ஆனால் நம்ம இதை பிஜ்ஜா மாதிரி பண்ண போகிறோம். ஆனால் நார்மல் பிஜ்ஜா விட ரொம்ப ஈஸிங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ஸ்க்ரீன் பாருங்கள், ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நான் போட போகிற எல்லா சமையலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ப்ளீஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுவேன். இன்றைக்கி நான் 8 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயை சூடு பண்ணலாம். மிதமான சூட்டில் கடாயை சூடு பண்ணுங்கள். சூடானக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் பண்ணால் போதும், ரொம்ப மொறுமொறுன்னு பண்ணிடாதீங்க. ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுங்க. இப்போ மிதமான சூட்டில் கடாயை வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது காஞ்ச மிளகாவை கொஞ்சம் அரைச்சி 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து இப்போ மசாலா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் ஆரிகனோ இருந்தால் போடலாம், இல்லை ஸ்பைஸ் மிக்ஸ் இருந்தால் போடலாம், இது இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து 1/2 கப்பு நறுக்கி வச்ச பீன்ஸு, அதுக்கப்புறம் 1/2 கப்பு கார்ன், இதெல்லாம் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்கி விடுங்க. இப்போது 1/2 கப் நறுக்கி வச்ச கேரட் ஆட் பண்ணியிருக்கேன், நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், வெஜிடபிள்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன் இதில். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அதாவது சில்லி பவுடர், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. அதிகமாக உப்பு போடாதீங்க, ஏன்னா சீஸ்லேயும் உப்பு இருக்கும், நம்ம ஒயிட் சாஸ் ஒன்று போட போகிறோம் அதுலேயும் உப்பு இருக்கும். 1/2 கப் தக்காளி சாறு நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. இப்போது இது கொதிக்க வரப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இல்லை 2 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா ரெடி ஆகிடுங்க. இப்போது நமக்கு நான் இன்றைக்கி 2 க்யூப் சீஸ் எடுத்துருக்கேன், நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்துருக்கலாம் உங்கள் டேஸ்ட் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கனமான பாத்திரம் எடுத்து அதில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போது நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சோம்ல அந்த பிரெட், அதை நான் இப்போது உடச்சி என்னோடய பேனுக்கு ஏற்ற அளவுக்கு நான் வைக்கிறேன். அடுத்து நம்ம கலந்து வச்சோம்ல வெஜிடபிள்ஸ், வதக்கி வச்ச வெஜிடபிள்ஸை கொஞ்சம் மேலே போடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து வீட்லேயே ஒயிட் சாஸ் செஞ்சுருக்கேன், சீஸ் இல்லாமல் ஒயிட் சாஸ் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா அருசுவியம் தமிழ் சேனல் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே போட்டிருப்பேன், நீங்கள் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் ஒயிட் சாஸ் ஊற்றிக்கோங்க, அது மேலே கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க, நம்ம துருவிய வச்ச சீஸை. அதுக்கப்புறம் இதே மாதிரி புட்டு புட்டு பிரெட்டை வைங்க, அந்த மசாலாவை ஆட் பண்ணுங்கள், அதாவது வெஜிடபிள் மசாலா ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒயிட் சாஸ் கொஞ்சம் ஊற்றுங்க, அதுக்கப்புறம் சீஸ் ஆட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். இதை நம்ம கடாயில் பண்ண போகிறோம். ஸோ உப்பு போட்டு ஸ்டாண்டு வச்சு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு சூடு பண்ணுங்கள். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்து உள்ளே வச்சு மூடி ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் சூடு பண்ணி விடுங்க. பாருங்கள், சூப்பரான கடாய் பிட்ஸா ரெடி ஆகிடுச்சு. இது பேர் லசானியோன்னு சொல்லுவாங்க. இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அறுசுவையும் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன்.